நவம்பர் மாதம் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பொறுத்து ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டபலனை அனுபவிக்கப் போகிறீர்கள். முதலாவதாக ரிஷபராசி. இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கப் போகிறது. மேலும் குரு பகவான் ராசிக்கு 9 இடத்தில் அமர்வதால் ராஜயோகமான நிலையை ஏற்படப் போகிறது. இந்த காலகட்டத்தில் காதலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது இந்த நவம்பர் மாதம். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படப் போகிறது. உறவினர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. தொழிலில் ஏற்றம் மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் அமையப்போகிறது. மேலும் புதிய முதலீடுகள் லாபத்தை தரப்போகிறது. பங்கு சந்தையில் இருந்து நல்ல லாபமும் கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் விரும்பிய இலக்கை அடைய சிறப்பான சூழ்நாள் அமையப்போகிறது. சக ஊழியர்களின் ஆதரவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். இந்த நவம்பர் மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். பெண்களுக்கும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படப் போகிறது. கடகராசி. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் உங்களது புதிய முயற்சிகள் மூலம் நல்ல வருமானம் இருக்கப் போகிறது. அதனால் எதை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய மாதமாகவே இந்த நவம்பர் மாதம் அமையப் போகிறது. அப்படி முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமாகவும் ஆலோசனை செய்து எடுப்பது நல்லது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். நிதிநிலைமை சிறப்பாகவே இருப்பதோடு வண்டி வாகன சேர்க்கையும் உண்டாகப் போகிறது இந்த நவம்பர் மாதத்தில். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தின் மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும் என்பதனால் நீங்கள் எட்ட நினைக்கும் இலக்குகளை விரட்டி பிடிப்பீர்கள். மேலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். விட்டுப்போன உறவுகள் நட்புகள் திரும்பிச் சேர வாய்ப்புள்ளது. உடல்நலத்தில் மட்டும் அக்கறை தேவை. அடுத்ததாக மகர ராசி. இந்த மாதம் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சாதகமான சூழ்நிலை இருக்கப் போகிறது இந்த நவம்பர் மாதத்தில். ஆனால் எந்த செயலையும் இந்த நவம்பர் மாதத்தில் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களின் செயல்களில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீர்கள். பொருளாதாரத்தின் முன்னேற்ற நிலை சிறப்பாகவே இருக்கப் போகிறது. ஆன்மீக நாட்டங்களும் உண்டாகப் போகிறது இந்த மாதத்தில். இந்த நவம்பர் மாதத்தில் புதிய நண்பர்கள் பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களின் மூலம் சில செயல்களில் நல்ல வெற்றியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த மாதத்தில் பணவரவு சிறப்பாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வேண்டிய நிலையை கட்டுப்பாட்டில் வைக்கவும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக கும்பராசி. மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கும் மாதமாகவே இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றின் மூலம் குடும்ப நண்பர்களின் எண்ணிக்கை கூடப் போகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய கடுமையாக உழைக்க வேண்டி வரும். அத்தோடு சிலருக்கு புதிய பொறுப்புகள், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு ஏற்படலாம். தொழிலின் மறைமுக எதிரிகள் மூலமும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படலாம். நிதிநிலைமை சிறப்பாகவே இருக்கும் என்பதனால் உங்களது தேவைகளை நிறைவேற்றுவதோடு கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த நவம்பர் மாதத்தில். இறுதியாக மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும் மாதமாகவே இருக்கப் போகிறது. பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் என்பதனால் குடும்பத்தில் குதூகலம் இருக்கப் போகிறது. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உங்களது மதிப்பு மரியாதையும் கூடும். உடல்நலனில் மட்டும் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு மன அமைதியை தரப்போகிறது. உத்தியோகத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க அல்லது புதிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. தொழிலை பொறுத்தவரை தொழிலில் நீங்கள் விரும்பிய முன்னேற்றத்தை அடையலாம். மறைமுக எதிரிகளாலும் வழக்குகளிலும் வெற்றி பெறுவீர்கள். திருமணம், குழந்தை பேறு போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும். தேவையற்ற பயணங்களால் பொருட்செலவு ஏற்படப் போகிறது. உடல் அசதியும் ஏற்படப் போகிறது. எனவே பயணங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. நன்றி.